இன்றைய காலை தியானத்திற்கான வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். இன்றைய நாளிற்கான வேத பகுதி யாத்ராகமம் 6:1-9. யாத்ராகமம் 6:1. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய். பலத்த கையை கண்டு அவர்களை போகவிட்டு பலத்த கையை கண்டு அவர்களை தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான் என்றார். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் எகோவா சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. அவர்கள் பரதேசிகளாய் தங்கின தேசமாகிய கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களோட என் உடன்படிக்கையையும் ஏற்படுத்தி இருக்கிறேன். எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர் உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாய் கொடுப்பேன். நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல் என்றார். இந்த பிரகாரமாக மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னான். அவர்களோ மனமடிவினாலும் கொடுமையான வேலையினாலும் மோசேக்கு செவி கொடாமற் போனார்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இன்றைய வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமீன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் வாசி கேட்கப்பட்ட வேத பகுதியான யாத்ராகமம் 6:1, அங்கே கடவுள் மோசேயை எகிப்துக்கு அனுப்பி வைக்கின்றார். ஒரு புதிய ஒரு புரட்சிப்படை ஒன்று உருவாக்கப்படுகிறது. அதை இஸ்ரவேல் விடுதலை முன்னணி இயக்கம் என்று கூட நாம் தலைப்பு கொடுக்கலாம். ஆனாலும் இன்றைக்கு அதிகாரம் படைத்தோரை எதிர்த்து போராடுவது என்பது மிக கடினமான ஒரு காரியம் என்பதை இந்த யாத்ராகம் நூலின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும். அங்கே மோசே அங்கே பார்வோனை சென்று சந்தித்து எல்லா விதமான நிகழ்ச்சிகளையும் சொல்கிறார். நாங்கள் கடவுளை வழிபடுவதற்காக நாங்கள் போக வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அதற்கு பின்பு நடக்கின்ற சம்பவம் என்னவென்றால், பார்வோன் இஸ்ரவேல் மக்களுடைய வேலை நேரத்தை அதிகரிக்க செய்கிறார் என்று 4 பார்க்குறோம். என்ன வேலை அதிகமாக கொடுக்கிறார் என்றால், 12 வேலை செய்வதை 16. 2வதாக அவர் செய்கிற காரியம் என்னவென்றால், அவர்கள் செங்கோலை அறுப்பதற்கு வைக்கோல் கொடுக்கப்படவில்லை. அவர்களை அங்கே தேடி சென்று வைக்கோலை கொண்டு வந்து அறுக்கணும். 3வது, அவருடைய மேற்பார்வையாளர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறவர்கள்லாம் இங்கே எகிப்தியர்கள் அடிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இங்கே மோசேயின் மீது மக்களுக்கு வெறுப்பு திரும்புகிறது, கோபம் வருது. என்ன கோபம் வந்துடுச்சுன்னா, அவங்க மோசேயின் மேலே நம்பிக்கை வரலை. சும்மா இருந்தவங்களாம் வந்து நீ தூண்டி விட்டுட்டு இப்போ நாங்கள் கஷ்டப்படுறோமே. இது எப்போதுமே நிகழக்கூடிய ஒன்று தான். நம்முடைய சமுதாயத்திலும் சரி, நம்முடைய படிக்கின்ற ஸ்தலங்களிலும் சரி, நாம் வேலை செய்கின்ற இடங்களிலும் சரி, இன்றைக்கு முன்னிருந்து யாராகிலும் ஒருவர் தலைமையேற்று நடத்துகின்ற பொழுது அநேகர் பின்வாங்கி போய்விடக்கூடிய ஒரு பெரும் நிலைமை ஏற்படக்கூடிய ஒன்று. ஆகவே இங்கே 23வது நாம் பார்க்கின்ற செய்தி என்னவென்றால், அங்கே மோசே கடவுள்கிட்ட வந்து சொல்கிறாரு, உம்முடைய பெயரால் போனதில் தான் இப்பொழுது நான் பண்ணியிருக்காங்க. பார்வோன் இடத்துக்கு போனதுனால எல்லா விதமான பிரச்சனைகளையும் நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே உம்முடைய மக்களுக்காக நீ என்ன பண்ணல, விடுதலை அளிக்கவும் இல்லை. நீ தான் சொன்னீங்க என் பெயரை போய் சொல்லுடா அப்படின்னீங்க. நானும் போய் சொன்னேன், அவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன். எல்லா மந்திரமும் சொன்னீங்க, செஞ்சேன். இன்றைக்கி என்ன போச்சு, மக்கள் திசை திரும்பிட்டான், எனக்கு செவி கொடுக்க மாட்டேன்றான். நீங்களும் அவனுக்கு விடுதலை அளிக்கலை. இந்த மாதிரி இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? மோசே கடல்கிட்ட வெளிப்படையாக பேசுகிறார், விடுதலை அளிக்கிறேன் என்ன ஏன். ஆனால் என்ன நடந்தது, எல்லாமே தலைகீழாக மாறிவிட்டது. 1911 அங்கே
இட்டாலி சைரனிக்கா என்கின்ற ஒரு இடத்தை பிடித்து கொண்டது. அதனால் அங்கே ஒரு பெரிய ஒரு கிறிஸ்துவ சமயமான இத்தாலி முகமதியர்கள் மீது கடுமையான அவர்கள் வன்முறையை கட்டவிழித்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம். அங்கே 70 வயதான ஒரு தாத்தா ஓமர் அவர்கள் என்ன செய்கிறார் என்றால், இந்த போராட்டத்திலே அவர் இறங்குகின்றார். ஓமர் முக்தர் அவருடைய தலைமையின் கீழாக எல்லா மக்களும் ஒன்றிணைந்து அவர்கள் போராட்டத்தில் குதிக்கின்றார்கள். அந்த போராட்டம் மிகப்பெரிய ஒரு திருப்புதலை தருகின்றது. ஓமர் முக்தர் அவரை எப்படி அழைப்பார்கள் என்றால், லைன் ஆஃப் த டெசர்ட் என்று அழைக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு வீரம் சொரிந்த ஒரு முதியவர். 1931 அவர் தூக்கிலிடப்பட்டு கொலை செய்யப்படுகின்றார். அவர் நிமித்தமாக உருவானது தான் லிபியா என்கின்ற ஒரு தேசம். ஒரு அன்பானவர்கள், அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தின் நடுவிலே அங்கே தலைவர்கள் இருப்பதை நாம் அனுதினமும் நாம் காணக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். ஆக 9வது வசனத்தை பார்க்கின்றோம். இவற்றையெல்லாம் மோசே இஸ்ரேல் மக்களிடம் சொல்லும் மன இயக்கத்தையும் வேலையின் கொடுமையின் நிமித்தமாக மோசேக்கு அவர்கள் செவி கொடுக்கவில்லை. ஒருவேளை அன்பானவர்கள், இன்றைக்கு நாம் எப்படி இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகளில் நாம் மக்களோடு நின்று மக்களுக்காக நாம் போராடுகின்ற பொழுது நிறைய பிரச்சனைகள் நாம் சந்தித்து தான் ஆகப்பட வேண்டும். ஆகதனே எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது வசனத்தில் பார்க்கின்றோம், விசுவாசமானது நம்பப்படுகின்ற உறுதியும் காணப்படாதவைகளின் மீது நிச்சயமாக இருக்கிறது. ஆக இங்கே மோசே அங்கே கடவுளிடத்தில் வந்து சொல்லுகின்றார், ஆண்டவரே அந்த மக்கள் பெரிய கஷ்டத்தை படுறான், நானும் இப்போ நான் இப்போச்சு அவன் ஏன் மேலே கோபப்படுறான், நான் எப்படி அவங்களை வழிநடத்துவேன். மோசைக்கு இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் என்றால், அங்கே இயேசுவானவர் அவர் வந்த அற்புதமான திருப்பணி, அவர் சொன்ன செய்தி என்னவென்றால், யோவான் 3:16 பார்க்கின்றோம், அங்கே கடவுளுடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவன் அடைவதற்காகவே கடவுள் அவரை இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆக இயேசுவானவர் இந்த மக்கள் மத்தியிலே அவர் செய்த அந்த ஊழியத்தின் வாயிலாக அவர் கிடைக்கப்படுகின்ற ஒரு பெரும் பரிசு அது மரணம்தான். ஆக ஒவ்வொரு தலைவனும் தன்னுடைய மக்களை கடவுளிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பது ஒரு கடினமான ஒரு காரியம் கிடையாது. இங்கே மக்கள் திசை திரும்புகிறார்கள், அங்கே மோசே செய்தவரையாவது அங்கே வந்து நிற்கிறார். அப்படிப்பட்ட ஒரு போராட்டங்கள் நிறைந்த இந்த உலக வாழ்க்கையிலே கடவுளை நம்புவோம். கடவுள் நாம் ஒருவரையும் எப்பொழுதுமே கைவிடக்கூடியவர் அல்ல என்பதை இந்த வேத பகுதி மூலமாக கடவுள் நமக்கு உணர வாய்ப்பளித்தார். இந்த வாரத்தில் இந்த நாளில் விசேஷமாக இன்றைய 3rd March அன்று தன்னுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்றவர்கள் திரு ஜேசன் துரைசிங், திருமதி டாஃப்னி ரோஸ், திரு என்ஜி பாக்கிநாதன், திரு ஓபேத் ஆப்ரகாம், திருமதி ஹெலன் தீபா செல்வி, டுசிலா மெலானி, திரு ராஜேந்திரன், திருமதி என் எஸ் ஜீவா, திருமதி எஸ் மேரி தங்கம் ஆகியோர் உங்களை கடவுள் தாமே மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஏற்கனவே அறிந்த வண்ணமாக நம்முடைய ஆலயத்துக்கு பின்புறம் இருக்கின்ற 2 கிரவுண்ட் நிலம் 4 கோடி ரூபாய்க்கு வாங்க வேண்டியிருக்கிறது. தவறுதலாக கடந்த வாரம் அறிவிப்பில் ஒவ்வொரு குடும்பமும் 50,000 ரூபாய் தர வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். மாறாக ஒவ்வொரு குடும்பமும் 1,00,000 ரூபாய் தரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஜபம் செய்வோம். மகா இரக்கமும் அன்பும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரே, இந்த நாளிலும் தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற அனைவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. கடவுள் தாமே இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதங்களை காண்பதற்காக இந்த தியானத்தை காணொலியின் மூலமாக தகப்பனே கேட்ட ஒவ்வொருவரும் நீரை ஆசீர்வதியும் சாமி. தொடர்ந்து தகப்பனே இந்த விதமான எல்லா விதமான இக்கட்டான சூழ்நிலைகளும் நீரை எங்களை காப்பாற்றி வழிநடத்திட வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய வழிநடத்துதல் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக.